Hi, good morning, my dear beautiful peoples. யார் அறிவாளி, யார் பண்பாளர், யார் திறமையாளர் என்பது எல்லாம் அவர் அவர் குறை நிறைகளை பொறுத்து இருக்கிறது. ஒருவரிடம் அதிக குறைகளை காட்டிலும் நிறைகள் இருந்தால் அவர் சிறந்த மனிதர் என்று போற்றப்படுகிறார். அவருடைய தகுதியும் வாழ்வும் வாழ்வாதாரமும் அதை வைத்து தான் தீர்மானிக்கவும் படுகிறது. அவருடைய குறைகள் என்ன, நிறைகள் என்ன, அதை வைத்து தான் வாழ்வாதாரம் அவருடைய வாழ்வு நிலையும் அமைந்து விடுகிறது. அதே மாதிரி 100% யாரும் பலசாலியும் இல்லை, 100% யாரும் பலவீனரும் இல்லை வாழ்க்கையில். ஆமாம், நான் தான் பெரிய ஆளு, நான் தான் அப்பாட்டக்கரு, இந்த வார்த்தையை தயவு செஞ்சு கைவிட்டணும். சும்மா ஒரு இதுவாக பார்ப்போம், நீதி கதைகள்லாம் பாருங்கள். இந்த முயலும் ஆமையும், முயல் தான் ஆமாம், எஸ் முயல் தான் நினைக்கிறேன், முயலும் ஆமையும். முயல் வந்து தன்னுடைய அகம்பாவத்தை நினச்சியா கொஞ்ச நேரம் தூங்கலாம், அங்கே தானே ஆமை வந்துகின்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியம், அலட்சியம் ஒருபொழுதும் கூடாது. ஸோ அந்த அலட்சியமானது, அந்த ஆதங்கமானது, அந்த எனது வாட் இஸ் தட், அதுதான் சலைய அடமெண்ட்டை பிடிவாதம்மா, நான் தான் அப்படி, அதுதான் அதை தோற்க வைத்தது. ஆமை தனது விவேகத்தால், தனது அறிவால் ஜெயித்தது. நீதி கதைகளில் பார்க்குறோம், சிறு குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி கதைகளை நம்ம நிறைய சொல்வதை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி அது ஒரு சிங்கத்தை ஒன்று எடுத்துங்க, ஒரு முயல் ஒன்று, ஆமாம் ராஜா உன்ன மாதிரியே ஒரு பயங்கரமான ஒரு சிங்கத்தை நான் பார்த்தேன், ஆமாம் உனக்கு எதிராக வந்துருச்சா, ஏன்னா எனக்கு ஒன்றுமே புரியல அப்படி இப்படி சொல்லி தந்திரம் பண்ணி கூட்டின்னு போய் கிணத்துல தள்ளி விட்டுட்டோம். ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தாக்க விவேகம் தான், விவேகம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் என்ற கர்வம் கூடாது, நாம் என்று பேசுவோம், நாம் என்று வாழ்வோம். ஆமாம், ஒன்றே தேவன், ஆமாம் ஆமாம், ஒன்றே குலம், ஒருவனே தேவன். அதனால் வாழ்க்கையில் வந்து இந்த பிரிவினையை உருவாக்காதீர்கள், கலவரத்தை தூண்டாதீர்கள். ஆமாம், நான் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு கொள்ளாதீர்கள். எல்லோருமே இம்மண்ணில் பிறந்தவர்கள், இயற்கை நம்மை இந்த பூமிக்கு தந்திருக்கிறது, அளித்திருக்கிறது. அதனால் இயற்கை நமக்கு கொடுத்துருக்கிறத வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இப்படி ஜாலியாக சந்தோஷமாக ஹாப்பியாக வாழறதுக்கு கற்றுப்போம். இந்த அகம்பாவெல்லாம் வேணாம், இந்த அயோக்கியத்தனெல்லாம் வேணாம், ஒருத்தவங்க வயிற்றில் அடித்து சாப்பிட்றதுலாம் வேணாம், இதெல்லாம் நினைக்காது. யாருமே எதையுமே இங்கேருந்து எத்துன்னு போக போகிறது இல்லை. எப்படி ஒன்றும் இல்லாமல் பொருத்தமோ அதே மாதிரி ஒன்றும் இல்லாமல் தான் போக போகிறோம். அதனால் இந்த அகந்தை, அகம்பாவம், வீண் ஜம்பம், அடமெண்ட்டு, அதை அதை விட்டு கொடுக்குற தன்மை, இதெல்லாம் இல்லாமல் வாழற வாழ்க்கை வாழ்க்கையே அல்ல. ஓகே, எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிதல் இருக்கிறதோ, புரிந்து கொள்ளும் தன்மை இருக்கிறதோ, ப்ராட் மைண்ட் சொல்கிறோம்ல, ப்ராட் மைண்ட் மீன்ஸ் வாட், முற்போக்கு சிந்தனை, அந்த மாதிரி சிந்தனைகள்லாம் உங்களுக்கு இருக்கிறதோ, அதுதான் உங்களுடைய வாழ்வாதாரத்தையும் வாழ்வியலையும் மேம்படுத்தும். தேங்க்யூ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.